இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய வார ராசி பலன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே உடைய முதல் நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைய திங்கக்கிழமையிலேருந்து வரக்கூடிய மே 7 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த 7 நாட்கள் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதை தொடுத்து இந்த 7 நாளும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி மே மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி முதலாவதாக வரக்கூடிய இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சூரியன் மேஷ ராசியில் இருக்கிறாரு, மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு, மேஷ ராசியில் புதனும் பயணிக்கிறாரு, மேஷத்தில் புதனோடு சேர்ந்து குருவும் சஞ்சரித்திருக்கிறாரு, ரிஷப ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு, கும்பத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறாரு, மேஷத்தில் புதன் குருவோடு ராகுவும் இணைகிறாரு, துலா ராசியில் கேது பயணம் செய்கிறாரு. இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மே உடைய முதல் வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ மே உடைய இந்த முதல் வாரத்தில் மே 2 தேதி சுக்கிரன் மிதுனத்துக்கு செல்கிறாரு. இந்த ஒரு கிரகமாற்றம் வேறு இருக்குது. வேறு எதுவும் நான் சொன்னதில் கிரகமாற்றங்கள் ஏற்படுவ போவதில்லை. ஸோ நடுவில் இந்த சுக்கிரன் மட்டும் மாறுறாரு, அதுவும் கரெக்டாக மே 2 தேதியே மாறுறாரு. இதனோடு தொடர்ந்து சந்திரன் வரக்கூடிய வாரம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதன் காரணமாக தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இதில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திரனுடைய நகர்வில் சந்திராஷ்டமம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறதோட அடிப்படையில் உங்களுக்கு இந்த 7 நாள் இனி வரக்கூடிய நாளையிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு இந்த 7 நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க வார ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம். வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி 5 இடத்துல இருக்கிறதுனால நீண்ட காலமாக உங்களுக்கு நிலுவையில் இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக இந்த 7 நாளுக்குள்ள முடியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த 7 நாள் விவசாய உற்பத்தியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க சாதனை படைக்கிறதுக்கு நிறைய வழிவகுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் லாட்ரி பந்தயங்கள் இது போல விஷயங்களில் ஈடுபட்டாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும். ஸோ சூரியன் 5 இடங்கிறது அதிர்ஷ்ட இடம். அந்த அதிர்ஷ்ட இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கிறதுனால இந்த 7 நாளுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு பல விஷயங்களில் நன்மை ஏற்படும். ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள். ஸோ சந்திரனுடைய நகர்வுகள் சந்திராஷ்டிரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த 7 நாளும் சந்திரனுடைய நகர்வுகள் காரணமாக நன்மையும் தீமையும் கலந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் நினைக்கிறது டக்குன்னு நடக்கும், இன்னொரு பக்கம் நீங்கள் நினைக்கிறது லேட்டாக நடக்கும். ஸோ ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயத்தில் நன்மை தீமை அறிந்து செய்தீங்கன்னா அதன் மூலிமா நீங்கள் ஈஸியாக பலன் பெறலாம். ஸோ சந்திரனுடைய நகர்வுகள் பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படல. ஸோ நார்மலாக நன்மை தீமை கலந்து பலன் கிடைக்கும், சந்திராஷ்டமம் இருக்குது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி சந்திரனால் வேறு எதுவும் பெருசாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லப்படல. ஸோ சந்திரனை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7 இடத்துல உங்கள் ராசிக்கு இருக்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, செவ்வாய் 7 இடத்துல உங்கள் ராசிக்கு இருக்கிறாரு. இதனால் உங்களுடைய நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட பர்டிகுலராக இந்த 7 நாள் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அவசரப்பட்டு கொடுக்கவும் கூடாது, அவசரப்பட்டு வாங்கவும் கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட செவ்வாய் 7 இடத்துல இந்த 7 நாள் உங்களுக்கு இருக்கிறது எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த 7 நாளும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். கட்டுக்கடங்காத கோபத்தை காட்டினீங்கன்னா அது கட்டுக்கடங்காமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டு போகிற போக்குள்ள போயிடும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துவது இந்த 7 நாள் ரொம்ப அவசியம். அதே போல்
வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் சில சிக்கல்களை நிறைய கொண்டு வரும் இந்த செவ்வாய். அதனால் கொஞ்சம் வியாபாரத்தில் முன்னும் பின்னும் கவனத்தோடு செயல்படணும். வெளியூர் பயணங்கள் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் இந்த 7 நாள் மேற்கொள்ள வேண்டாம். என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணி வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டாலும் வியாபாரத்தில் அலைச்சல் மட்டுமே உங்களுக்கு பயணங்களால் முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பயணங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் சக்ஸஸ் கொடுக்காது. அதனால் பயணங்கள் எதையும் இந்த 7 நாள் மேற்கொள்ள வேண்டாம். அதே போல் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனத்தோடு இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது கரெக்டாக இல்லை, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ செவ்வாய் இந்த மாதிரி 7வது இடத்துல இருக்கிறது இப்பேற்பட்ட சிக்கல்களை எல்லாமே இனி கொண்டு வரும். ஸோ செவ்வாய் இருக்கிறது மிக எச்சரிக்கையாகவே உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக ராகு பகவான். ராகு பகவான் உங்களுக்கு 5வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் கோபித்து கொண்டு சென்ற உறவினர்கள் மனதை சாந்தப்படுத்தி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழிவகுக்கும். ஸோ ராகு 5வது இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் யாராவது தனுசு ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோபித்து கொண்டு சென்ற உறவினர்கள் கிட்ட மனசை சாந்திப்படுத்த பேசி பாருங்க. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா பிரச்சனையை தீர்க்க முடியும். அதே போல் வேலை காரணமாக சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. தயவு செய்து அந்த பழக்கத்தை இந்த 7 நாளில் மாற்றிக்குங்க. ஸோ இந்த 7 நாளில் மற்ற நாட்களில் எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, இப்போ ராகு இருக்கிறதுனால தயவு செய்து வேலை காரணமாக சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் மட்டும் இருக்காதிங்க. என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையை கடப்பில் போட்டுட்டு அன்னன்னைக்கு அந்தந்த டைமில் கரெக்டாக உணவுகள் எடுத்துக்குங்க. ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ராகுவை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் ரொம்பவே அதிர்ஷ்டமான 5வது இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் அதிர்ஷ்டம் கிடையாது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் உங்கள் பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம், இல்லை மேல் படிப்பிற்கு பணம் கட்டுவதற்கு செலவு செய்யலாம், ஏதாவது ஒரு செலவு இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் பிள்ளைகளுடைய மேல் படிப்பிற்கு ஏதாவது பணம் கட்டிடுங்க. இல்லைனா பிள்ளைகள் ஏதாவது கோர்ஸ் போகிறாங்கன்னா அதுக்கு பணம் கட்டிடுங்க. பணத்தை விரையும் பிள்ளைகள் வகையில் பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு ஏற்படுவதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். செலவு ஏற்படும் என்று உறுதியாக இருக்குது. அந்த செலவு சுப செலவாக இருக்கணும்னா, விரைய செலவாக இருக்கணும்னா இந்த மாதிரி செலவு பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம். அதே போல் மங்கள காரியங்களுக்கு ஏற்பாடு செய்து அதில் ஏதாவது செலவு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சுப விளைவு செலவு பண்ணலாம். சுப வரைய நிறைய செலவு பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு மருத்துவ செலவும் வராது. ஸோ குரு 5வது இடத்துல இருக்கிறது நீங்கள் செலவு பண்ணியாகணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ குருவை தொடர்ந்து அடுத்ததாக கேது பகவான். கேது உங்களுக்கு 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் நீண்ட காலமாக உங்களுக்கு வராமல் இருந்த பணம் இந்த 7 நாளில் கைக்கு வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கேதுவால் வேறு எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, பணம் கைக்கு வரும் அவ்வளோதான். நீண்ட காலமாக வராமல் இருந்ததுன்னா அந்த பணம் கைக்கு வரும். ஸோ கேதுவால் இந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவானை தொடர்ந்து சுக்கிரன் உங்களுக்கு 6-7 வீட்டில் இருக்க போகிறாரு. இந்த ஒரு இடம் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு வரும். அதுவும் புதிய இந்த தொழில் தொடங்கிறது சந்திரனுடைய சந்திராஷ்டமம் இருக்கா அப்படிங்கிறது காலாண்டரில் உங்களுக்கு பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து அந்த கவனத்துக்கேற்ப புதிய தொழிலில் ஏதாவது வந்து முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்யாதீங்க. மொத்தத்தில் சுக்கிரன் 6-7வது வீட்டில் இருக்கிறது பலம் பலவீனம் அறிந்து செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த 7 நாளும் கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் என்று வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த 7 நாள் நடந்துக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களுக்கான இந்த வார ராசி பலனை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ பார்த்து அவங்களும் அவங்களுக்கான வார ராசி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவை மேலும் புதிய நபர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணிடுவீங்க.
அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.